வணக்கம். எடுத்துக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் சித்தராமையா. சித்தராமையா என்ப ஹெசரின நானும் கர்நாடக ராஜ்யத முக்கியமந்திரியாகி நன்ன பரியாலோசனைக்கு தரலாகுவ. துணை முதலமைச்சராக டி கே சிவக்குமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் தாவத்சந்த் கெலாட். நானும் டி கே சிவகுமார் என்ப ஹெசரில்லாத நானும் கானூன் மூலக ஸ்தாபிதவாத பாரதத சம்விதான விஷயத்தில் ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸೌಭಾತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತೇನೆ. ಪದವಿಯೇರ್ಪು ವಿಳಾವಲ್ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಪ್ರಿಯಾಂಕಾ ಗಾಂಧಿ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ ಖರ್ಗೆ ಪಂಗೇರ್ಪು. ಕಾಂಗ್ರೆಸ್ ಆಲು ಮಾನಿಲ ಮುದಲಮೈಚರ್ಗಳು ಪಂಗೇರ್ಚು ವಾಳ್ತು. ಕರ್ನಾಟಕವಲ್ ಒರೇ ಮೇಡೆಯಲ್ ಕುವಿಂದ ಅರಸಿಯಲ್ ತಲೈವರ್ಗಳ್. மு க ஸ்டாலின், டி ராஜா, யச்சூரி, கமல்ஹாசன், திருமாவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. தெற்கின் விடியல் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் பரவ வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. விடியலை முன்னறிவிக்கும் மணியோசைதான் பெங்களூருவில் நடந்த பதவியேற்பு விழா என்றும் விளக்கம். ஐநூறு சந்தேகங்கள், ஆயிரம் மர்மங்கள், 2000 பிழைகள். 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பத்து ஆண்டுகளில் 500 ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் இல்லாமல் போகலாம் என அண்ணாமலை கருத்து. தன்னிடம் 1-2000 ரூபாய் தாள் கூட இல்லை என்றும் பேட்டி. விஷச்சாராய சாவுகளை எதிர்த்து மாநிலம் முழுவதும் பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணாமலை நமிதா பங்கேற்பு. இரு கைகளையும் இழந்த கிருஷ்ணகிரி மாணவனுக்கு செயற்கை கை பொருத்த நடவடிக்கை. காப்பீடு அட்டையை நேரில் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர். உலகில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த குவாட் மாநாடு அடித்தளமாக அமைந்துள்ளது. ஜப்பானில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. டெல்லி அரசுக்கு அதிகாரம் அளித்த உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல். அவசர சட்டம் பிறப்பித்து குழுவையும் அமைத்தது. தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதை தடுக்க முடியாது என வைத்திலிங்கம் கருத்து. வழக்கு தொடுக்க நேரிடும் என ஜெயக்குமார் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தணியாத வெப்பம். 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106 டிகிரி வெப்பம் பதிவு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவில் புதிய அரசு பதவியேற்றுக் கொண்டது. முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக டி கே சிவக்குமாரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சித்தராமையா எம்ப எசரின நானும் டி கே சிவகுமார் எம்ப எசரில்லாத நானும் பெங்களூருவில் உள்ள கண்டீரவ மைதானத்தில் பிரம்மாண்ட பதவியேற்பு விழா நடைபெற்றது.
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதிய முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் தவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சித்தராமையா எம்ப ஹெசரின நானும் ಕಾನೂನಿನ ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನದ ವಿಷಯದಲ್ಲಿ ತೊಡರಂದು ತುನೈ ಮುದರಮಿಚರಾಗ ಡಿಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಪದವಿಯೇತ್ರಕೊಂಡ. ನಾನು ಡಿಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು முதலமைச்சராக பதவியேற்ற பின் அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து சித்தராமையா நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் சித்தராமையாவிற்கு ஆளுநர் தவர்சந்த் கெலாட் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் அரசு ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்கும் என்று உறுதியளித்தார். ஏழைகள், தலித் மக்கள் மற்றும் பின்தங்கியவர்களுடன் நின்றதால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருப்பதாக கூறினார். பாஜகவின் பணபலம், அதிகார பலத்தை மக்கள் தோற்கடித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தன் தௌலத் பவர் போலீஸ் சாரா குச் தா பிஜேபி அவரத்ர ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்ய காசு போலீஸ் எல்லா வியவஸ்தைகளும் பிஜேபி அவரத்ர இத்து ஔர் உன்கி சாரி கி சாரி தாக்கத் கோ கர்நாடக கி ஜனதா நே ஹரா தியா. முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறை முன்பு சித்தராமையா பெயர் பொறிக்கப்பட்ட பலகையை அதிகாரிகள் பொருத்தினர். பதவியேற்பு விழா முடிந்த பின்னர் முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வந்தனர். அமைச்சர்கள் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு சென்று தங்களது அலுவல் பணிகளை தொடங்கினர். கர்நாடகாவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருடன் 8 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பெங்களூரில் உள்ள கண்டிரவ மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஜி பரமேஸ்வரா, கே எச் முனியப்பா, கே ஜே ஜார்ஜ், எம் பி பாட்டீல், சதீஷ் ஜர்கிஹோலி, பிரியங்க் கர்கே, ராமலிங்க ரெட்டி, பி ஜட் சமீர் அகமது கான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதில் 3 பேர் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் லிங்காயத், ஒருவர் வால்மீகி பிரிவை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மிக மூத்த தலைவரான ஜி பரமேஸ்வரா கொரடகரை தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர். மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகித்தவர். கர்நாடகாவில் நீண்ட காலம் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பு வகித்தவர். கொரட்டகிரே தொகுதியில் 2013 தோல்வியை தழுவியவர். முன்னாள் மத்திய அமைச்சரான கே எச் முனியப்பா மிகவும் பிரபலமான தலித் தலைவர்களில் ஒருவர். காந்தி குடும்பத்தினருக்கு மிகவும் நெருக்கமானவரான கே எச் முனியப்பா தேவனஹள்ளி தொகுதியின் எம்எல்ஏ ஆவார். சர்வஜ்ஞானகர் தொகுதியில் இருந்து 6வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கே ஜே ஜார்ஜ் இந்திரா காந்தி காலத்தில் இளைஞரணி தலைவராக இருந்தவர். முதலமைச்சர் சித்தராமையாவின் நம்பிக்கைக்குரிய நபராக கருதப்படுபவர். வீரேந்திர பாட்டீல் அரசில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். லிங்காயத் சமூகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான எம் பி பாட்டீல் பாபலேஸ்வர் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் விஜயபுரா தொகுதியின் எம்பியாகவும் இருந்துள்ளார். பெலகாவி மாவட்டத்தின் யமகனமரடி தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர் சதீஷ் ஜர்கிஹோலி. மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த சதீஷ் ஜர்கிஹோலி கடந்த 2008, 2013 மற்றும் 2018 ஆண்டுகளிலும் யமகனமரடி தொகுதியில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கேவின் மகனான பிரியங்க் கர்கே சிட்டாப்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆவார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தவர். பெங்களூரு தெற்கு பகுதியில் உள்ள பிடிஎம் லே அவுட் தொகுதி எம்எல்ஏவான ராமலிங்க ரெட்டி
ஒன்பதாவது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வீரப்ப மொய்லி, தரம்சிங், சித்தராமையா அரசுகளில் அமைச்சராக இருந்தவர். மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அரசில் உள்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பிசட் ஜமீத் அகமது கான் சாம்ராஜ்பேட் சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஐந்தாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2006 மதசார்பற்ற ஜனதா தளம் பாஜக கூட்டணி அரசின் போதும் 2018 அமைச்சராக இருந்தவர். 2018 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மதசார்பற்ற ஜனதா தளத்தில் இருந்து பிரிந்து காங்கிரஸில் இணைந்தார். கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்ற நிகழ்ச்சியில் பாஜகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒன்று திரண்டனர். பெங்களூருவில் உள்ள கண்டறிவ மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் ஆளும் இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர்களும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன், வி சி க தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், தேசிய மாநாடு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி, கன்னட நடிகர் சிவராஜ்குமார் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். அழைப்பு விடுத்த போதிலும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்கவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தாவிற்கு பதில் அக்கட்சியின் எம்பி ககோலி கோஷ் தஸ்திதார் பங்கேற்றார். டி கே சிவக்குமார் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சித்தராமையாவிற்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. ஆனால் தங்களுக்குள் முரண்பாடு இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேடையில் கைகளை உயர்த்தி பிடித்து தொண்டர்களை பார்த்து இருவரும் கையசைத்தனர். பின்னர் இருவரின் கைகளையும் ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்தார். மேடைக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டி கே சிவக்குமார் ஆற தழுவி வரவேற்றார். சித்தராமையாவிற்கும் சிவக்குமாருக்கும் ஸ்டாலின் சால்வை அணிவித்தார். டி கே சிவக்குமாருக்கு முதலமைச்சர் அணிவித்த சால்வையை அவர் நிகழ்ச்சி முழுவதும் அணிந்திருந்தார். பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைத்து தலைவர்களும் ஒன்றாக கைகோர்த்து நின்று தங்களின் ஒற்றுமையை வெளிக்காட்டினர். நிகழ்ச்சி முடிவில் பாரத் மாதாவிற்கு ஜே என்று துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாரும் தொண்டர்களும் முழக்கமிட்டனர். பதவியேற்பு விழா நிறைவு பெற்றவுடன் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார், அமைச்சர்கள் விதான் சௌதாவிற்கு சென்றனர். அப்போது அவர்களின் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்ற காட்சி கவனம் பெற்றது. பின்னர் விதான் சௌதாவிற்குள் நுழைவதற்கு முன்பு வாயில் படிக்கட்டில் விழுந்து துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் வணங்கினார். பாஜகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகள் பெங்களூருவில் ஒன்று கூடியதும், பிரம்மாண்ட முறையில் காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் பொறுப்பேற்றுள்ளதும் அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தெற்கில் ஏற்பட்டுள்ள விடியல் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் பரவட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசின் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பங்கேற்றார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கர்நாடகாவின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சித்தராமையா, துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள டி கே சிவக்குமாருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மத சார்பின்மையை போற்றும் இருவரும் தங்களது திறமையான ஆட்சி நிர்வாகத்தால் கர்நாடக மாநிலத்தை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்வார்கள் என தான் நம்புவதாகவும் கூறியுள்ளார். மேலும் தெற்கில் ஏற்பட்டுள்ள இந்த விடியலானது இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பரவ வேண்டும் என்றும்,
அத்தகைய மாற்றத்தை முன்னறிவிக்கும் மணி ஓசைதான் பெங்களூருவில் நடைபெற்ற பதவியேற்பு விழா என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி அளித்த 5 வாக்குறுதிகளை நிறைவேற்ற அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெங்களூருவில் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் விதான் சௌதாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், அன்னபாகியா திட்டத்தில் 10 கிலோ இலவச அரிசி, பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய், டிப்ளமோ முடித்து வேலையில்லாதவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் என்ற 5 உறுதிமொழிகளை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎல் போட்டியில் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறியிருக்கிறது. 17 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் தற்போது இந்த வாய்ப்பை சிஎஸ்கே அணி பிரகாசப்படுத்தியிருக்கிறது. முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பிற்கு தகுதி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் டெல்லி அணியை வீழ்த்தி அடுத்த கட்டத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறியிருக்கிறது. இதன் மூலம் சென்னை அணியின் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. 17 புள்ளிகளை பெற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. குஜராத் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிஎஸ்கே அணியும் அதில் சேர்ந்திருப்பதால் கூடுதல் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி அளித்த 5 வாக்குறுதிகளை நிறைவேற்ற அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெங்களூருவில் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் விதான் சௌதாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், அன்னபாகியா திட்டத்தில் 10 கிலோ இலவச அரிசி, பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய், டிப்ளமோ முடித்து வேலையில்லாதவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் என்ற 5 உறுதிமொழிகளை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதிகளை செயல்படுத்த ஆண்டுதோறும் 50,000 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 9 முறை சட்டமன்ற உறுப்பினரான ஆர் வி தேஷ்பாண்டே தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பின்னர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். கர்நாடக தேர்தல் தோல்வியை மறைக்கும் ஒற்றை தந்திரமே 2000 ரூபாய் நோட்டை திரும்பப் பெறும் அறிவிப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பிரேக் த கிரீப் ஆஃப் கரப்ஷன் அண்ட் பிளாக் மணி. வி ஹவ் டிசைடெட் தட் த 500 ரூபி அண்ட் 1000 ரூபி கரன்சி நோட்ஸ் பிரசன்ட்லி இன் யூஸ் will no longer be legal tender. கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக 2016 ஆண்டு நவம்பர் 8 தேதி 500-1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்தார் பிரதமர் மோடி. அதற்கு மாற்றாக 2000 ரூபாய் நோட்டுகள் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டன. அடுத்த சில ஆண்டுகளில் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கம் வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கர்நாடக தேர்தல் தோல்வியை மறைக்கும் ஒற்றை தந்திரமே 2000 ரூபாய் நோட்டை திரும்ப பெறும் அறிவிப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டு வாபஸ் பெறுவது போன்ற முடிவுகளை ரிசர்வ் வங்கி எடுக்கும் முன்பு அனைத்து மாநில அரசுகளிடமும் கலந்து ஆலோசித்து இருக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஒரு நடவடிக்கை எடுக்கிற போதும் அதற்கு மாறுபட்ட நடவடிக்கைகளை பிற்காலத்தில் எடுக்கிற போதும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுகளாக இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் இது போன்ற விஷயங்களில் முடிவெடுக்கிற போது கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது கலந்து ஆலோசித்திருப்பது முறையாக இருந்திருக்கும். மேலும் டாஸ்மாக் கடையில் 2000 ரூபாய் நோட்டுகளை ஊழியர்கள் வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். இதுபோல எந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
இதனிடையே 2000 ரூபாய் நோட்டுகளை போல 500 ரூபாய் நோட்டுகளும் திரும்ப பெறப்பட வாய்ப்புள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டு வந்து செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கூட அது ஒரு லீகல் டெண்டர் தான். அது ஒரு லீகல் டெண்டர். லீகல் டெண்டர் அப்படின்னா அது வந்து செல்லத்தக்க ஒரு ரூபாய். அது யாரும் செல்லாதுன்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்பீல் என்னன்னா 2011-12 காலகட்டத்தில் கூட கிளீன் நோட் பாலிசியை கொண்டு வந்தாங்க. இரண்டாவது முறையாக கொண்டு வந்திருக்காங்க. டிமானிட்டைசேஷன் இது கிடையாது. டிமானிட்டைசேஷன் என்பது வேறு. இது வந்து கிளீன் நோட்டு பாலிசி. இன்னைக்கு எங்கிட்ட பேசும்போது எங்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு இல்லை. நிறைய பேர்த்து 2000 ரூபாய் இல்லை. காரணம் 2000 ரூபாய் நோட் நானும் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்முடைய நாடு அடுத்த கட்டம் செல்வதற்காக பிரதமர் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள். சாதாரண மக்களிடம் 2000 ரூபாய் நோட்டுகள் இல்லை என்றாலும் அவர்களை கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் தங்கள் தேவைக்காக பயன்படுத்தக்கூடும் என்று ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திடீர்னு 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் பேங்க்ல மாத்திக்கலாம்னு சொன்னாங்க. நான் பேங்க்கு கொண்டு போய் கொடுத்தா பணமெல்லாம் மாற்ற முடியாது, அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்கிறாங்க. எஸ்பி அக்கௌண்ட்டில் போடணும், அப்படி தான் எடுக்க முடியும், கேஷாக தரமாட்டேன்னு சொல்கிறாங்க சார். ஏன் சார் இப்படி சிக்கலாக இருக்குது? ஒரே சிக்கலாக தான் சார் இருக்குது. 2000 ரூபாய் நோட்டை அடித்ததே மாவெரும் தவறுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கும் சில ஒரு பயமாகவும் இருக்குது, அச்சமாகவும் இருக்குது. ஏன்னா இது 1000-2000 கொண்டு போய் பேங்க்கில் தான் மாற்ற முடியும், பொதுமக்கள் யாருமே வாங்க மாட்டாங்க, மார்க்கெட்லேயும் தர முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து எங்களுக்கும் வாங்கிட்டு பேங்க் போனாலே எங்களுக்கு அந்த ப்ராசஸ் டைமிங் லேட் ஆயிடுது. அப்போ ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மக்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என உறுதியாக கூறுகின்றனர். பண முதலாளிகள் அதை சேமித்து வைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 2000 ரூபாய் நோட்டை மாற்றுவதற்கு கையில் வைத்திருப்பது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து ஊழல்வாதிகளுக்கும் பணத்தை பதுக்குபவர்களுக்கும் இது வந்து சம்மட்டி அடி. இந்த நாட்டில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு அந்த பணத்தை வந்து பேன் பண்ணுறதுனால அந்த ஊழல்வாதிகளுக்கு வந்து ஒரு யோசிப்பாங்க, பணத்தை யாரும் வந்து பதுக்கி வைக்க மாட்டாங்க. மீண்டும் புது நோட்டுகளை கொண்டு வரும் எண்ணத்தில் மத்திய அரசு இருக்குமோ என்ற அச்சமும் ஒரு சிலரிடம் இருக்கிறது. இருப்பினும் கால வரம்பை சற்று அதிகரிக்கலாம் என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். தண்ணீர் குடாய், பரதநாட்டிய பெண், மரகத புறா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், சிறுத்தை போன்றவை மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது, ஃப்ளவர் ஷோக்கு வர்றது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில் பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு பூக்களாலே வந்து நிறைய அலங்கரிச்சிருக்காங்க. மலர்களால் ஆன வண்ணத்து பூச்சி செல்ஃபி பாயிண்ட் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். 10 மற்றும் 11 வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 23 முதல் 27 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அதன்படி 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் 26 தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் அறுக்கூட்டல் கோரும் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27 தேதி முதல் ஜூலை 4 தேதி வரையும், 11 வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27 தேதி முதல் ஜூலை 5 தேதி வரையும் நடைபெற உள்ளது. 10 வகுப்பில் பங்கேற்காத 23,000 மாணவர்களை கண்டறிந்து தேர்வு எழுத வைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதே ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளார இதையும் முடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க இந்த ஆண்டே கல்வியாண்டே வந்து 11th சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகிறோம். 10 வகுப்பு முடித்துவிட்டு வேறு கல்வியில் சேர்வோர் விவரங்களை சேகரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2 தேதி தொடங்கும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். மாணவர்கள் நலன் கருதி இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு முன்கூட்டியே தொடங்குவதாக தெரிவித்தார். செப்டம்பர் 3 தேதி பொறியியல் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் என்று கூறினார். பாலிடெக்னிக் படிப்பில் சேர்வதற்காக சனிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். பாலிடெக்னிக் தொழில்நுட்ப பட்டயப்படிப்பு சேர்வதற்கு நாளை முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு 258,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக கூறிய அமைச்சர், விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கல்லூரிகளிலும் ஒரே மாதிரியான சேர்க்கை கட்டணம் நிர்ணயித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் அனைத்துமே ஆண்டிற்கு 200 ரூபாய், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது 200, செகண்ட் இயர்ல 200, தேர்ட் இயர்ல 200 என்று கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பரிசீலித்து சேர்க்கை நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினந்தோறும் வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள், நீண்ட தூரம் பயணம் செய்வோர் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், திறந்த வெளியில் பணியாற்றுவோருக்கு வெப்ப அலைக்கு முன்பாக பணியை முடிக்க வகை செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் பணிபுரிவோருக்கு குடிநீர் வசதி மற்றும் முதல் உதவிக்கான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் எனவும், வெப்பத்தால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் போதிய மருந்துகளை இருப்பு வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர், நிழற்கூடங்கள், தீவனம் மற்றும் மருத்துவ வசதி செய்யவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி கோத்தகிரி காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சியும், உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா காட்சியும் நடந்து முடிந்தது. இந்நிலையில் தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மக்களவை உறுப்பினர் ஆர் ஆசா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கார்னேசன் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மயில், ஊட்டி 200 என்ற வாசகம், அரசு தாவரவியல் பூங்கா தோன்றி 175வது ஆண்டை குறிக்கும் வகையிலான 175 இயர்ஸ் ஆஃப் கார்டன் என்ற வாசகம் மலர்காட்சி திடலில் சிறப்பு கவனம் பெற்றுள்ளன. அதேபோல் மாடத்தில் G7 கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கட்டி அணைத்து ஒருவரை ஒருவர் வரவேற்றுக் கொண்டனர். உலக நன்மை, மக்கள் நலன் மற்றும் அமைதிக்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று குவாட் நாடுகள் மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். G7 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கவும், குவாட் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் ஜப்பானின் ஹிரோஷிமா நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். அங்கு மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஜப்பானில் பிரதமர் மோடி நியூஸ் 18 செய்திகளுக்கு பேட்டியளித்தார். அதில் ஜப்பானின் ஹிரோஷிமா என்றால் இப்போதும் ஒருவித அச்சம் நிலவுவதாக கூறினார். காந்தியின் வழியில் உலகின் நன்மைக்காக அமைதியான வழியில் பயணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விசிட் மே முஜே சப்சே பஹலே புஜ்ய மகாத்மா காந்தி கி பிரதிமா கா அனாவரண கா சௌபாக்ய மில்னா யே அப்னே ஆப் மே எக் பஹுத் ஹி படா சுயோக் ஹை. आज विश्व क्लाइमेट और आतंकवाद की लड़ाई से जूझ रहा है. பின்னர் மாநாடு நடக்கும் அரங்குக்கு சென்ற பிரதமர் மோடியை ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா கைகுலுக்கி வரவேற்றார். அவருடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் மோடி பேச்சு நடத்தினார். இதில் உலகளவில் தெற்காசிய நாடுகளை முன்னிலைப்படுத்துவது குறித்த ஆலோசனையும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. முன்னதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், தென்கொரிய அதிபர் யூன் சுக் யூல், வியட்நாம் பிரதமர் ஃபாம் மின் சின் உள்ளிட்ட உலக தலைவர்களை தனித்தனியே சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பரஸ்பர வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ், ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் உள்ளிட்டோரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். மேலும் புகழ்பெற்ற ஜப்பானிய எழுத்தாளரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டோமியோ மிசோகாமி, ஜப்பானிய ஓவியர் ஹிரோகோ தகயாமா உள்ளிட்டோரும் பிரதமர் மோடியை சந்தித்தனர்.
இரு நாடுகளுக்கிடையே கலாச்சார பங்களிப்பை பிரதிபலிக்கும் வகையில் ஓவியம் ஒன்றை பிரதமர் மோடிக்கு ஹிரோகோ பரிசாக வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாநாடு அரங்கிற்கு வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அங்கு அமர்ந்திருந்த பிரதமர் மோடியின் இருக்கை அருகே சென்று பேசினார். பின்னர் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பரஸ்பரம் நலம் விசாரித்தனர். மேலும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டுவர தங்களால் முடிந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின் பிரதமர் மோடி முதல் முறையாக செலன்ஸ்கியை சந்தித்துள்ளார். இதன் பின்னர் நடைபெற்ற G7 மாநாட்டில் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் சட்டவிரோதமானது என்றும் அதனை நியாயப்படுத்த முடியாது என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த போர் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என G7 நாட்டு தலைவர்கள் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியிட்டனர். பின்னர் G7 தலைவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் கூட்டாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து குவாட் நாடுகளின் மாநாடு நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோரின் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய பிரதமர் மோடி, உலக நன்மை, மக்கள் நலன் மற்றும் அமைதிக்கான முயற்சிகளை குவாட் நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று கூறினார். In the Indo-Pacific, there is no doubt at all about the fact that the Indo-Pacific region is the engine for global trade, innovation and development. 2024 ஆண்டு இந்தியாவில் குவாட் உச்சி மாநாட்டை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். கிருஷ்ணகிரியில் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவ காப்பீட்டு அட்டையை மாவட்ட ஆட்சியர் நேரில் வழங்கினார். வேப்பனஹள்ளி அருகே ஜீனூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் கிருதி வர்மா தனது இரண்டு கைகளை இழந்திருந்தாலும் விடாமுயற்சியால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 437 மதிப்பெண்கள் பெற்றதோடு பள்ளியில் முதலிடம் பிடித்தும் சாதனை படைத்தார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு வெளியிட்ட செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக மாணவரின் தாயாரை தொடர்பு கொண்டு பேசினார். மேலும் மாணவருக்கு கைகள் பொருத்திட தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மாணவர் கிருதி வர்மாவை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் முழு மருத்துவ செலவை ஏற்பதற்கான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்ட அட்டையை வழங்கினார். விரைவில் செயற்கை கைகள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவன் கிருதி வர்மா தனது நோட்டு புத்தகத்தில் வரைந்த ஓவியங்களை ஆட்சியர் தீபக் ஜேக்கப் ஆர்வமுடன் கண்டு ரசித்தார். ஓவியங்கள் நன்றாக இருந்ததாக பாராட்டு தெரிவித்த அவர் அதனை தனது செல்போனில் படம் எடுத்துக் கொண்டார். இதேபோல் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் மாணவன் கிருதி வர்மா வீட்டிற்கு சென்று கல்வி ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கினார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மாணவன் கிருதி வர்மாவின் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கே பி முனுசாமி மற்றும் கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அசோக்குமார் ஆகியோர் மாணவனுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினர். மாணவன் விரும்பும் பள்ளியில் சேர்க்க தாயாருக்கு அறிவுறுத்திய கே பி முனுசாமி கல்வி செலவு முழுவதையும் தாம் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதை தடுக்க முடியாது என ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதற்கு அதிமுக பெயரையும் கொடியையும் தொடர்ந்து பயன்படுத்தினால் நீதிமன்றத்தை நாடுவோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார்.
கோர்ட்ல எதுவும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா? கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு, ரெட்டலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இப்ப அவங்களுக்கு ரெட்டலை கொடுத்துருக்கிறோம், ஆனா நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு அடுத்த மாதம் வர இருக்கிறது. இது யாரும் நாங்கள் கொடி நடுறத்தையோ ரெட்டலை சின்னத்தை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது. சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம். சட்டம் என்ன செய்யும் என்ற வகையில் தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் தரப்பினரும் இன்றைக்கு கட்சி கொடியை பயன்படுத்துவது, கட்சியின் பெயர் ஏடிஎம்கே என்று பயன்படுத்துவது, அதேபோல் கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்துவது, அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையான அவை சண்முகம் சாலை என்ற அந்த அலுவலகத்தை வந்து லெட்டர் பேனில் பயன்படுத்துவது முழுவதுமாக சட்டவிரோதம். டிஜிபிடியே சொல்லிட்டோம், இல்லை என்றால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுவோம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஃப்ளவர் ஷோ என்ற வாசகம் அனைவரையும் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது. தண்ணீர் குடாய், பரதநாட்டிய பெண், மரகத புறா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், சிறுத்தை போன்றவை மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது, ஃப்ளவர் ஷோக்கு வர்றது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில் பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு பூக்களாலே வந்து நிறைய அலங்கரிச்சிருக்காங்க. மலர்களால் ஆன வண்ணத்து பூச்சி செல்ஃபி பாயிண்ட் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். 10 மற்றும் 11 வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 23 முதல் 27 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அதன்படி 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் 26 முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் அறுக்கூட்டல் கோரும் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் வரும் 24 முதல் 27 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27 முதல் ஜூலை 4 வரையும், 11 வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27 முதல் ஜூலை 5 வரையும் நடைபெறவுள்ளது. 10 வகுப்பில் பங்கேற்காத 23,000 மாணவர்களை கண்டறிந்து தேர்வு எழுத வைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதே ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளார இதையும் முடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க இந்த ஆண்டே கல்வி ஆண்டே வந்து 11th சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகிறோம். 10 வகுப்பு முடித்துவிட்டு வேறு கல்வியில் சேர்வோர் விவரங்களை சேகரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2 தொடங்கும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். மாணவர்கள் நலன் கருதி இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு முன்கூட்டியே தொடங்குவதாக தெரிவித்தார். செப்டம்பர் 3 பொறியியல் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் என்று கூறினார். பாலிடெக்னிக் படிப்பில் சேர்வதற்காக சனிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். பாலிடெக்னிக் தொழில்நுட்ப பட்டயப்படிப்பு சேர்வதற்கு நாளை முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு 2,58,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக கூறிய அமைச்சர், விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கல்லூரிகளிலும் ஒரே மாதிரியான சேர்க்கை கட்டணம் நிர்ணயித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கலைக்கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள் அனைத்துமே ஆண்டிற்கு 200 ரூபாய். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது 200, செகண்ட் இயர்ல 200, தேர்ட் இயர்ல 200 என்று கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பரிசீலித்து சேர்க்கை நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினந்தோறும் வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள், நீண்ட தூரம் பயணம் செய்வோர் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், திறந்த வழியில் பணியாற்றுவோருக்கு வெப்ப அலைக்கு முன்பாக பணியை முடிக்க வகை செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திறந்த வழியில் பணிபுரிவோருக்கு குடிநீர் வசதி மற்றும் முதல் உதவிக்கான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் எனவும், வெப்பத்தால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் போதிய மருந்துகளை இருப்பு வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர், நிழற்கூடங்கள், தீவனம் மற்றும் மருத்துவ வசதி செய்யவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி கோத்தகிரி காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சியும் உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா காட்சியும் நடந்து முடிந்தது. இந்நிலையில் தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மக்களவை உறுப்பினர் ஆர் ஆசா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அரசு அதிகாரிகள் நியமனத்தில் மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமைப்பணி அதிகாரிகளை நியமிப்பது, இடமாற்றம் செய்வது உள்ளிட்ட அதிகாரங்கள் யாருக்கு உள்ளது என்பது தொடர்பாக டெல்லி அரசுக்கும் ஆளுநருக்கும் நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வந்தது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அரசு அதிகாரிகள் மீதான அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மத்திய அரசுக்கான பின்னடைவாக பார்க்கப்பட்டது. தீர்ப்பு வெளியான உடனேயே முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சில முக்கிய அதிகாரிகளையும் இடம் மாற்றியிருந்தார். இந்நிலையில் குரூப் ஏ அதிகாரிகள் மற்றும் டேனிக்ஸ் அதிகாரிகளின் இடமாற்றம் மற்றும் பணியிடங்களை பரிந்துரைக்கும் அதிகாரம் கொண்ட தேசிய தலைநகர் சிவில் சர்வீஸ் ஆணையத்தை உருவாக்க மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. டெல்லி தேசிய தலைநகர் பிரதேச அரசு சட்டம் 1991 திருத்துவதற்காக இந்த அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெல்லி அரசிடம் இருந்து அதிகாரத்தை பறித்து முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், முதன்மை உள்துறை செயலர் ஆகியோர் அடங்கிய GNCTD குழுவிடம் அளிக்கிறது. அதாவது அரசு அதிகாரிகள் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்களில் டெல்லி முதலமைச்சரின் முடிவுக்கு மற்ற இரு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். குழுவுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் இறுதி முடிவு துணைநிலை ஆளுநர் எடுப்பார். இதன் மூலம் உச்சநீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு மீறியுள்ளதாகவும், இது அரசியல் அமர்வுக்கு விரோதமானது என்றும் குற்றம் சாட்டியுள்ள ஆளும் ஆம் ஆத்மி அரசு போட்டியில் தோற்றதால் விதிமுறைகளை மாற்றுவதாக சாடியுள்ளது. லேக்கின் இஸ்கோ பஹானா பனாகர் கேர் சம்விதானிக் அத்தியாதேஷ் நஹீ லேகர் ஆயா ஜா சக்தா இஸ்கோ பஹானா பனாகர் சுப்ரீம் கோர்ட் கி அவமானனா நஹீ கி ஜா சக்தி யே பிஜேபி கோ பதா ஹோனா சாஹியே ஔர் யே பிரதான்மந்திரி நரேந்திர மோடி கோ பதா ஹோனா சாஹியே. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மத்திய அரசு மேல்முறையீடும் செய்துள்ளது. விஷச்சாராயத்தை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதேபோன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பும், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாகவும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நடிகை நமிதா கலந்து கொண்டார். அப்போது கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். டிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பா இப்போ அவங்களோட பேரு சேஞ்ச் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன.
புதுக்கோட்டை அருகே உள்ள தொன்மையான இடமான பொற்பனை கோட்டையில் பழங்கால கோட்டை அகழிகள் உள்ளன. இங்கு இரும்பு உருக்கு ஆலைகள் செயல்பட்டது முந்தைய அகழாய்வில் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் விரிவான அகழாய்வு பணிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ் மட்டுமே தொன்மையான மொழி என்றும் நாட்டில் இதற்கிணையான மொழி இல்லை என்றும் கூறினார். வேறு சில மொழிகள் தொன்மையானது என கூறினாலும் தமிழ் மொழி அறிவியல் ஆய்வுகளால் தொன்மையானது என நிரூபிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 56 வயது பெண்மணி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். பள்ளிப்பாளையம் ராஜவீதியைச் சேர்ந்தவர் தனம். திருமணத்திற்கு முன்பு 8 வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த அவர் யோகா கற்க விரும்பியுள்ளார். யோகா கலையில் பட்டம் பெறுவதற்கு 10 வகுப்பு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிலையில் மனம் திரளாத தனம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு தனித்தேர்வராக 10 வகுப்பு தேர்வு எழுதினார். அதில் 247 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று அசத்தியிருக்கிறார். இதை அவரது குடும்பத்தினர் கொண்டாடினர். படிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க, ரொம்ப கஷ்டமாக வேண்டியதில்லை. பப்ளிக் எழுத போகிறேன், 10th+2 ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டியது இல்லைங்க. நல்லா ஈஸியாக படித்து தாராளமாக எழுதி சூப்பராக மார்க் வாங்கலாங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் சாதிக்க முடியும். இப்போ எங்களுக்கே இந்த ஏஜில் முடியுதுன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ஈஸியாக சாதிக்கலாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மெடிடேஷன்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அவசியம் வேண்டியிருக்குது, அந்த கான்செப்ட் வேண்டியிருக்குது. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் தற்போது 2000 ரூபாய் நோட்டை திரும்ப பெறுவதால் எந்த பயனும் இல்லை என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் தர்பார் அன்னீஸ்வரர் கோயிலில் பிரேமலதா மற்றும் அவரது மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2000 ரூபாய் நோட்டை திரும்ப பெறுவதால் எந்த பயனும் இல்லை என்றும் இது கண்துடைப்பு நாடகம் என்றும் தெரிவித்தார். ஊழ் லஞ்சத்தையும் ஊழலை ஒழிக்கணும் சொல்லி தான் டிமானிட்டைசேஷன் வந்தது, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ 2000 ரூபாய் ஒழிக்கிறதுனாலும் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்லை. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரூட் பெர்மிட் இல்லாத வழியில் மினி பேருந்து இயக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் 100 மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாபு என்பவருக்கு சொந்தமான மினி பேருந்து குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் வழியாக இயக்கப்படுவதற்கு பதில் காந்தி சவுத் அக்ரஹாரம் வழியாக இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வருமானம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் அளித்தனர். புதுக்கோட்டை அருகே கடந்த 2 முன்பு கட்டப்பட்ட குளியல் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 14th நிதிக்குழு மானியத்தின் கீழ் ராசாப்பட்டி கிராமத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளத்துக்கரையில் குளியல் தொட்டி கட்டப்பட்டது. இதன் சுவர் இடிந்து விழுந்ததை அடுத்து தரமான பொருட்களால் இது கட்டப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்காக வேலூரில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட 800 VVPAT ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட்டன. பெங்களூரு பெல் நிறுவனத்தில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டன. அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டன. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். எண்பதாயிரம் கார்னேஷன் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மயில் ஊட்டி 200 என்ற வாசகம் அரசு தாவரவியல் பூங்கா தோன்றி 175 ஆண்டை குறிக்கும் வகையிலான 175 இயர்ஸ் ஆஃப் கார்டன் என்ற வாசகம் மலர்காட்சி திடலில் சிறப்பு கவனம் பெற்றுள்ளன. அதேபோல் மாடத்தில் மலர்களால் 125th பிளவர் ஷோ என்ற வாசகம் அனைவரையும் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது. தண்ணீர் குடாய், பரதநாட்டிய பெண், மரகத புறா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், சிறுத்தை போன்றவை மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது, ஃப்ளவர் ஷோக்கு வர்றது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில் பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு பூக்களாலேயே வந்து நிறைய அழங்கரிச்சிருக்காங்க. மலர்களால் ஆன வண்ணத்து பூச்சி செல்ஃபி பாயிண்ட் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். 10 மற்றும் 11 வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 23 முதல் 27 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அதன்படி 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் 26 முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் அறுக்கூட்டல் கோரும் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் வரும் 24 முதல் 27 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27 முதல் ஜூலை 4 வரையும், 11 வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27 முதல் ஜூலை 5 வரையும் நடைபெற உள்ளது. 10 வகுப்பில் பங்கேற்காத 23,000 மாணவர்களை கண்டறிந்து தேர்வு எழுத வைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதே ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளார இதையும் முடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க இந்த ஆண்டே கல்வி ஆண்டே வந்து 11th சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகிறோம். 10 வகுப்பு முடித்துவிட்டு வேறு கல்வியில் சேர்வோர் விவரங்களை சேகரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2 தொடங்கும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். மாணவர்கள் நலன் கருதி இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு முன்கூட்டியே தொடங்குவதாக தெரிவித்தார். செப்டம்பர் 3 பொறியியல் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் என்று கூறினார். பாலிடெக்னிக் படிப்பில் சேர்வதற்காக சனிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். நாளை முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு 2,58,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக கூறிய அமைச்சர், விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கல்லூரிகளிலும் ஒரே மாதிரியான சேர்க்கை கட்டணம் நிர்ணயித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் அனைத்துமே ஆண்டிற்கு 200 ரூபாய். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது 200, செகண்ட் இயர்ல 200, தேர்ட் இயர்ல 200 என்று கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பரிசீலித்து சேர்க்கை நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினந்தோறும் வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள், நீண்ட தூரம் பயணம் செய்வோர் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், திறந்த வெளியில் பணியாற்றுவோருக்கு வெப்ப அலைக்கு முன்பாக பணியை முடிக்க வகை செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் பணிபுரிவோருக்கு குடிநீர் வசதி மற்றும் முதல் உதவிக்கான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் எனவும், வெப்பத்தால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் போதிய மருந்துகளை வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர், நிழற்கூடங்கள், தீவனம் மற்றும் மருத்துவ வசதி செய்யவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 6 கோத்தகிரி காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சியும், உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா காட்சியும் நடந்து முடிந்தது. இந்நிலையில் தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மக்களவை உறுப்பினர் ஆர் ஆசா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். எண்பதாயிரம் கார்னேசன் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை நிகழ்த்தியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜசேகர் பச்சைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். உலகின் மிக உயரமானது எவரெஸ்ட் சிகரம். 29,032 உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தில் சென்னை கோவளத்தைச் சேர்ந்த 27 வயதான ராஜசேகர் ஏறி சாதனை படைத்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதில், எவரெஸ்ட் சிகரத்தை தன் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் இளைஞர் ராஜசேகர் பச்சை ஏறி அடைந்துள்ளார் என்பதை அறிந்து மகிழ்ந்ததாகவும் அவருக்கு பாராட்டுகள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் 11 இடங்களில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூரில் 105.8 ஃபாரன்ஹீட்டாக வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் தொடங்கியதில் இருந்தே சென்னை, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் உக்கிரமாக உள்ளது.
வருகின்ற 29ஆம் தேதி வரை கத்திரி வெயில் நீடிக்கும் என்று வானிலை மையம் கணித்துள்ள நிலையில் 11 இடங்களில் வெயில் சதமடைத்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 105.24, திருத்தணியில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெப்பம் பதிவானது. தற்போது ஈரோட்டில் 103 டிகிரியும், திருச்சியில் 103, சேலத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மேலும் மதுரை விமான நிலையம், மதுரை நகரம், சென்னை மீனம்பாக்கம், தஞ்சாவூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இடங்களிலும் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும், சென்னையை பொறுத்தவரை 36 டிகிரி வரை வெப்பம் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் அருகே விஷசாராயம் அருந்தி பலியானோர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. எக்கியார்குப்பம் கிராமத்தில் கடந்த 13ஆம் தேதி மாலை விஷசாராயம் அருந்தி 70 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல் ஏற்பட்டதையடுத்து விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். 13 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மரக்காணம் போலீசார் சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள், மெத்தனால் விற்பனை செய்தவர்கள் என 11 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 50 மேற்பட்டோரில் 7 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 58 வயதான கண்ணியப்பன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் விழுப்புரத்தில் விஷசாராயம் அருந்தி பலியானோர் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று வரும் 42 பேரில் 15 பேருக்கு கண், சிறுநீரகம், கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ள இவர்களை 100 நாள் பணியாளர்கள் என்று நம்பிவிட வேண்டாம். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவலர்கள்தான் இப்படி கையில் துடைப்பம், மண்வெட்டியுடன் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 16 காவல் நிலையங்களில் தூய்மை பணியாளர் காலியிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அரசு அலுவலகங்களில் புதிதாக தூய்மை பணியாளர்களை நியமிப்பதில்லை என்றும் தெரிகிறது. இதன் காரணமாக அனைத்து மகளிர் காவல் நிலைய வளாகத்தில் சுத்தம் செய்யும் பணியில் காவலர்கள் நாள்தோறும் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட காவலர்கள் காவல் நிலைய வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் இன்று ஈடுபட்டனர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவலர்கள் கையில் துடைப்பத்துடன் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருவது அவர்களின் பணிச்சுமையை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. உடனடியாக காவல் நிலையங்களில் தூய்மை பணியாளர் காலி பணியிடங்களில் நிரப்பப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அதிக அளவிலான பயணிகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகின்றனர். அவ்வாறு வரும் பயணிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றோம். வெளியே திரும்ப சென்னைக்கு போகணும்னாலே கஷ்டமா இருக்கு. பயணிகள் கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. புலிச்சோலை, வெள்ளி நீர்வீழ்ச்சி நுழைவுவாயில், செண்பகனூர், கல்லறை மேடு, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட இடங்களில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி போக்குவரத்து காவல்துறையினரை அதிக அளவில் ஈடுபடுத்தி நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் அதிக அளவிலான பயணிகள் வருகையால் சுற்றுலாவை நம்பி தொழில் புரிவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் மலர் கண்காட்சியின் இரண்டாம் நாளில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பூங்கா முழுவதும் வன மலர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட உருவங்களை கண்டு வியந்த சுற்றுலாப் பயணிகள் மாடத்தில் வைக்கப்பட்ட 35,000 தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்டன்ஸ் நாங்க போயிருக்கோம், ஆனாலும் இங்க பார்த்த மாதிரி உண்மையே சொல்றேன், என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். எனக்கு என் ஒய்ஃபுக்கு குழந்தைக்கு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளவு சந்தோஷம் ஃப்ளவர்ஸை பார்க்கறது. இதற்கிடையே உதகையில் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் சிரமம் அடைந்தனர். உதகை குன்னூர் உதகை மைசூர் ஆகிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அவற்றை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் 8 திக்கும் இன்று நிறைவு பெறுகிறது. தொடர்வது சொல்லதிகாரம்.